அனைவருக்கும் வணக்கம் நான் அசோக்ராஜ் இந்த விடியோவில் நம்ம பற்றி பற்றி டிஸ்கஸ் போகிறோம் அப்படின்னா மெம்பர் அண்ட் ஃப்ளக்ஸ்னா என்ன ட்ரான்ஸ்மெம்பரன் ப்ரஷர்னா என்ன அப்புறம் மெம்பரனுடைய க்ளீனிங் மெத்தட் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண இருந்தீங்கன்னா மறக்காம சஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பில் இன்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் அப்புறம் ஒரு ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் ஓகே ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு பத்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா மெம்பர் அண்ட் ஃப்ளெக்ஸ் மெம்பர் அண்ட் என்ன அப்படின்னா இப்போ ஒரு மெம்பர்னு எடுத்துக்கோங்க ஸோ இப்போ வந்து உங்கள் எஸ்டிபியில் எம்பிஆர் டெக்னாலஜி அண்ட் எம்பிபிஆர் டெக்னாலஜி இருக்கும் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா எம்பிஆர் டெக்னாலஜியில் நம்ம மெம்பரன் யூஸ் பண்ணி நம்மளுடைய வாட்டரை வந்து நம்ம ட்ரீட் பண்ணுவோம் சரிங்களா அந்த எம்பிஆர் டெக்னாலஜியில் அந்த மெம்பரன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய ஸ்கிட் மெம்பரன் இருக்கும் இல்லை ஒரு மெம்பரன் இருக்கும் அது பேஸ்டான உங்களுடைய ட்ரீட்டட் வாட்டர் எவ்வளோ வேணும் உங்களுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ வேணும் அதுக்கேற்ற மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க இப்போ அந்த மெம்பரன்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒரு மெம்பரன் எடுத்துக்கோங்க அந்த மெம்பரனில் வாட்டர் ஒரு குறிப்பிட்ட ஏரியா எடுத்துக்கோங்க ஒரு குறிப்பிட்ட டைம் ஓகே அதில் எவ்வளவு வால்யூம் ஆஃப் வாட்டர் வந்து பெர்மிட் ஆகி போகுதோ அந்த மெம்பரன்லேருந்து போகுதோ அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மெம்பரன் ஃப்ளக்ஸ்னு சொல்லுவோம் ஸோ மெம்பரன் ஃப்ளெக்ஸ்னால் என்ன அப்படின்னா வால்யூம் ஆஃப் வால்யூம் ஆஃப் பெர்மேட்டட் வாட்டர் ஜென்ரேட்டட் பர் யூனிட் ஏரியா ஆஃப் மெம்பரைன் பர் யூனிட் டைம் அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா மெம்பரன் ஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இந்த மெம்பரன் ஃப்ளெக்ஸுக்கான யூனிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மெம்பரன் ஃப்ளக்ஸ்க்கான ஹெச் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எல்எம்ஹெச் அப்படின்னா லிட்டர் பர் ஸ்கொயர் மீட்டர் பர் அவர் அதான் எல் எம்ஹெச் எல்எம்ஹெச்சின்னு சொல்லி சொல்லுவாங்க இதுவே வந்து வேறு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஃப்டின்னு சொல்லி சொல்லுவாங்க ஜிஎஃப்டி அப்படின்னா கேலன் பர் ஸ்கொயர் ஃபுட் பர் டே அதை தான் வந்து ஜிஎஃப்டின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ எல்எம்ஹெச் ஜிஎஃப்டி இஸ் எ யூனிட் ஆஃப் மெம்பரன் ஃப்ளக்ஸ் ஸோ மெம்பரன் ஃப்ளக்ஸ்னால் உங்களுக்கு என்னென்ன ஒரு சின்ன ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்தது ட்ரான்ஸ்மெம்பரன் ப்ரெஷர் ட்ரான்ஸ் ட்ரான்ஸ்மெம்பரன் ப்ரஷர் வந்து எதுக்கு நம்ம நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அப்போ தான் ஒரு மெம்பரன் வந்து டர்ட்டியாக இருக்கா இல்லை நம்ம எப்போ க்ளீன் பண்ணணும் அப்படின்றது வந்து ஈஸியாக தெரிஞ்சிக்கிறது தான் ட்ரான்ஸ் மெம்பரின் நம்ம மானிட்ரு பண்ணிக்கிட்டே இருக்கணும் இந்த ட்ரான்ஸ்மெம்பரன் மெம்பரைன் ப்ரெஷர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லை த அமௌண்ட் ஆஃப் த அமௌண்ட் ஆஃப் த அமௌண்ட் ஆஃப் ப்ரெஷர் அமௌண்ட் ஆஃப் ப்ரெஷர் ஆர் அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ரைக்கோட் டு புஷ் த வாட்டர் இன் டு த மெம்பரன் வி கால் டஸ் ட்ரான்ஸ்மெம்பரன் ப்ரெஷர் ஸோ இப்போ மெம்பரன் இருக்குது அப்படின்னா அந்த மெம்பரன் வந்து சப்போஸ் ரொம்ப டர்ட்டியாக இருந்ததுன்னா உங்களை வாட்டர் நீங்கள் என்ன தான் புஷ் பண்ணாலும் அது வந்து உங்களுக்கு வராது அப்போ அந்த இடத்துல ஹை ப்ரெஷர் ஹை ட்ரான்ஸ்மெம்பரன் ப்ரெஷர் வந்து உங்களுக்கு ஏற்படும் ஹை ப்ரெஷர் அந்த இடத்துல ஏற்படும் இதுவே வந்து நல்லா கொஞ்சம் க்ளீனாக இருந்ததுன்னா சீக்கிரம் அதுக்கான டிசைட் ப்ரெஷர் ஒன்று இருக்கும் அந்த ப்ரெஷரில் உங்களுக்கு வாட்டர் வந்துடும் இதுதான் அமௌண்ட் ஆஃப் ஃபோர் அமௌண்ட் ஆஃப் ப்ரெஷர் அக்கே டு புஷ் த வாட்டர் இன் டு த மெம்பரன் வி கால்டஸ் ட்ரான்ஸ்மெம்பரன் ப்ரெஷர் இதோட யூனிட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரெஷர் யூனிட்டும் உங்களுக்கு தெரியும் பிஎஸ்சியெல்லாம் சொல்லலாம் இல்லை கிலோபாஸ்கல் சொல்லலாம் சரிங்களா இன்னும் அதர் யூனிட்ஸ் கூட இருக்குது ஸோ ஜென்ரலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா பார் பாரில் சொல்லலாம் ட்ரான்ஸ்ஃபர்ஷன் பார்ல கூட நம்ம வந்து டெனோட் பண்ணலாம் சரிங்களா இப்போ ட்ரான்ஸ்மெர் இன்பஷனால் என்ன ஐடியான்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கனா மெம்பரனுடைய க்ளீனிங் மெத்தட் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ மெம்பர்ன் இருக்குது அப்படின்னா அது வந்து ஜென்ரலில் நம்ம வந்து ஜென்ரல் க்ளீனிங் மெத்தட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏரியேஷன் 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 க்ளீனிங் மெத்தடில் மெப்ரனை வந்து க்ளீன் பண்ணுவாங்க ஏரியேஷன் க்ளீனிங் மெத்தட் இல்லைனா பேக் வாஷ் க்ளீனிங் மெத்தடில் பண்ணுவாங்க இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கல் பேக் வாஷிங் வந்து பண்ணுவாங்க கெமிக்கல் பேக் வாஷிங் பண்ணி மெம்பரனை க்ளீன் பண்ணுவாங்க இல்லை கெமிக்கல் ஆஃப்லைன் க்ளீனிங் மெத்தட் ஸோ மெம்பரெலாம் வெளியில் எடுத்துகிட்டு வச்சு க்ளீன் பண்ணிட்டு திருப்பி வந்து இன்செட் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரியும் வந்து பண்ணுவாங்க ஸோ இதுதான் வந்து க்ளீனிங் மெத்தாலஜி மெம்பரைனு க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மெம்பரின் க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய ஆசிட்ஸ்லாம் யூஸ் பண்ணோம் லைக் இன்க்ளூடிங் சிட்ரிக் ஆசிட்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் எப்படி ஒரு மெம்பரனை க்ளீன் பண்ணணும் என்ன மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்றத வந்து இன்னும் நம்ம டீலாக டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ இந்த இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணதில் ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி இன்னும் நம்ம எலபரேட்டாக நீங்கள் டிஸ்கஸ் பண்ணணும் நம்ம சேனல் அப்படி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னு கமல் வாசல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது இதுலேருந்து ஏதாவது சின்ன இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னு உங்க மனசில் வந்து பட்டுது அப்படின்னா இதை இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் பாய் ஹேவ் இ நைஸ் டே